முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நச்சு. இப்போ அது கெடுதல் பண்ணதும் தோணும். இப்ப போயிருக்கக்கூடிய அமெரிக்க பயணத்துல வரக்கூடிய முதலீடுகள் வந்து கெடுதலா யோசிக்கிறீங்களா இல்ல வரவேற்க வேண்டிய முதலீடுக்கும் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டும் உருவாக்கணும், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டும் உருவாக்கணும். அன்ஸ்கில்டு லேபருக்கும் வேலை வேண்டும், செமி ஸ்கில்டு லேபருக்கும் வேலை வேண்டும், ஸ்கில்டு லேபருக்கும் வேண்டும், மேனேஜரியல் லெவல் இன்ஜினியரிங் லெவலுக்கும் வேண்டும். எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு. நான் கொண்டு வந்திருக்க திட்டத்துல கையெழுத்து போட்டா உனக்கு இந்த நிதியை தர்றேன் அப்படின்னு அங்க இருந்து சொல்லும் போது குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தா. அதனால இந்த பணத்தை நான் வேற ஒரு ரூட் மூலமா எடுத்துக்கிறேன்ற நிலைமைக்கு தான் கவர்மெண்ட் தள்ளி போகுதே தவிர, அங்க ஆர்கியூ பண்றதுக்கு உண்டான சூழல் தானே நிலவிக்கிட்டே இருக்கு. அதாவது மில்டன் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். மத்திய அமைச்சரவை வந்து ஒரு 12 தொழிற்பேட்டைகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி முதலீட்டில் கொண்டு வரணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க அந்த 12 ஒன்றுமே தமிழகத்தில் இல்லை. இப்போ முதலமைச்சராக மக்களை திருப்திப்படுத்தணும்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், கடன் சுமையிலிருந்து மீட்டெடுக்கணும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், வாழ்க்கை சுபிட்சமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் ஒரு வருடத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்பு வந்திருக்குன்னு தெரிஞ்சு எவ்வளவு தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியணும். அதான் நீங்க சொன்ன அந்த ஜப்பான் உதாரணம், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வர போறாங்களா, தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் இந்திய தொழில் முனைவோர் சங்கங்களின் தேசிய தலைவர் கே இ ரகுநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம், அமெரிக்கா போயிருக்கிறாரு. அந்த அமெரிக்க பயணத்துல பல்வேறு முதலீடுகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தாகி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செய்திகள் மூலமா பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வையில வெளிவந்திருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இந்த கையெழுத்துகள் அவசியப்படுகிறது அப்படிங்கிற ஆங்கிள் பாக்குறீங்களா, இஸ் அ பாசிட்டிவ் சைனா பாக்குறீங்களா? மில்டன், இன்றைக்கு நாடும் மாநிலமும் சந்தித்து வரும் பிரச்சனைகளிலே தலையானதாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க இரண்டு சொல்லுவேன். ஒன்று வந்து வேலை இழப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை, அதனுடைய பிரச்சனைகள். இரண்டாவது தமிழகத்தினுடைய நிதி நிலைமை. இந்தியாவிலே அதிக கடன் வைத்திருக்கும் மாநிலம் தமிழகம். இந்தியாவிலே அதிக முயற்சிகளை எடுத்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக, குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக ஸ்கீம்களை அனௌன்ஸ் பண்ணதும் தமிழகம். சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக என்ன செய்வது, எப்படி இருப்பது, எப்படி காலத்தை ஓட்டுவது என்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது வந்து இந்தியா முழுக்க இருக்க பிரச்சனை. இந்தியா மொத்தத்திலையும் இருக்கு, தமிழகத்தில் இதனுடைய பாதிப்பு அதிகம். ஏனால் இந்திய அளவிலே மிக அதிகமான சிறு குறு தொழில்கள் இருக்கும் மாநிலம் தமிழகம். ஓகே. இந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு புறம் கொரோனாவிலிருந்து மீண்டு விட்டோம் என்று சொன்னாலும், மறுபுறம் உலக நாடுகளில் தேக்க நிலை, ஒரு இன்க்ரீஸ்டு இன்ஃப்ளேஷனை பார்க்குறோம், விலை உயர்வை பார்க்குறோம், பொருளாதார வித்தியாசங்களை பார்க்கிறோம், பணக்காரர்கள் மிக பணக்காரர்களாவதை பார்க்கிறோம், நடுத்தர வர்க்கத்தினர் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் வருமானத்திலே, தனிப்பட்ட நபரின் கடன்கள் அதிகரித்துள்ளதை பார்க்கிறோம், மக்களால் மாதத்தை ஓட்டுவதற்கு சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஜெனரல். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே அரசு எடுக்க வேண்டிய முயற்சிகளாக என்ன இருக்க முடியும்? தொழிற்சாலைகளை, முதலீட்டுகளை ஈர்ப்பது தான் இருக்க முடியும். இதுக்கு பேரலலா அப்படியே ஒரு செட் வந்து வருஷத்துக்கு எத்தனை மாணவர்கள் வெளியே வர்றாங்க சார்? கிட்டத்தட்ட தமிழகத்திலே 1.5 லட்சம் இன்ஜினியரிங் மாணவர்கள் வெளியில வராங்க, 2.5 லட்சம் பட்டதாரிகள் வெளியில வராங்க, 3.5 லிருந்து 4 லட்சம் புதிதாக வேலை தேடி வருபவர்கள், பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வெளியில வராங்க. இவங்களுக்கு சமமான வேலை கிடைக்குதா அப்படின்னு? அனைவரும் வேலைக்குத்தான் போவார்கள் என்ற நியதி இல்லை. இதிலிருந்து 50% வேலை தேடி வருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலே
கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 3 லட்சம் பேருக்கு புதிதான வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஓகே. தமிழகத்திலே படித்த இளைஞர்கள் அதிகம். இப்போ ஒரு ஜாப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல 2 பகுதியாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சிறு குறு தொழில்கள். சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருப்பது தமிழகத்தில். அப்போ முறைசாரா வேலை செய்பவர்கள் தமிழகத்திலே மிக அதிகம். முறைசாரா வேலைன்னா எதெல்லாம் உதாரணத்துக்கு? அவங்க வந்து PF வரமாட்டாங்க, ESI வரமாட்டாங்க. அவங்க மாத சம்பளத்துல இருக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. வேலை இருக்கும் பொழுது உபயோகப்படுத்திக்குவாங்க, வேலை இல்லைன்னா வீட்டுக்கு அமைச்சிடுவாங்க. தினக்கூலியில இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகே. நிலையான வருமானம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஓகே. இதுதான் இன்ஃபார்மல் செக்டர்னு சொல்றோம். ஓகே. அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை என்ன முயற்சிகளை எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த முதலீடுகளை ஈர்ப்பது, புதுசாக இண்டஸ்ட்ரியை கொண்டு வர்றதுன்னு அதை முதல்ல செட் பண்ணிட்டோம் டார்கெட்டாக. கடந்த 3 ஆண்டுகளிலே மிகப்பெரிய அளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி பேசப்பட்டிருக்கிறோம். குறைந்தது 1 மாதத்திலே ஒரு முறையாவது முதல்வர் அவர்களே ஒரு MOU செருமனியோ அல்லது தொழிற்சாலையை திறந்து வைக்கும் செருமனியோ அல்லது பூமி பூஜையோ பண்ணுவதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். முன்பு இருந்த மாண்புமிகு தங்கம் தென்னரசோ அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜா அவர்களோ கடினமான ஒரு உழைப்பை இதில் செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். புத்தொழில்களின் வளர்ச்சிக்காக மிக அதிகமான அளவு முயற்சிகள் எடுக்கிறத பார்க்கிறோம். புத்தொழில்னா என்னது? ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ். புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கான முயற்சிகளை எடுப்பதை பார்க்கிறோம். 9 வகையான புது பாலிசிகளை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். புது பாலிசின்னு சொல்றது கடந்த 5 ஆண்டுகளில் கூட அல்லது 3 ஆண்டுகளில் இண்டஸ்ட்ரி நிறைய மாறிடுச்சு. இப்போ ஒரு கன்வென்ஷனலான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்றைக்கு EV டெக்னாலஜி நோக்கி போயிடுச்சு. கன்வென்ஷனலான மேனுஃபேக்சரிங்க்கு பதிலாக இப்போ லீன் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன், ரொபாட்டிக் மேனுஃபேக்சரிங் அதுக்கு போயிட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் IT எனேபிள்டு சர்வீசஸ்னுடைய வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். ட்ரோன் டெக்னாலஜி வந்திருக்கிறத பார்க்கிறோம். டிஃபென்ஸ் காரிடார் வர்றதை பார்க்குறோம். புதுசு புதுசான தொழில்கள் வருவதை பார்க்கிறோம். இது ஒரு புறம். இதற்கு ஏற்றபடி மக்களினுடைய அறிவுத்திறனை படிக்கும் காலத்திலே வளர்க்கவும் தவறிவிட்டோம். 3 வருடத்தில் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கு. இமீடியட்டாக சேஞ்ச் ஆனதுனால இ-காமர்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம மத்திய தொழில்துறை அமைச்சரே அதை பற்றி சொல்லியிருக்கார். அமேசானுடைய வளர்ச்சி பாதிக்குது நம்ம நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளையும் சிறு குறு தொழில்களையும் ட்ரேடர்ஸையும் பாதிக்குதுன்னு சொல்லியிருக்கார். அப்போது ஒரு பக்கத்தில் டெக்னாலஜி அதிகமாக வளரும் பொழுது அதனுடைய தாக்கத்தையும் உணர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே. முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி தெரியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ அது கெடுதல் பண்ணதும் தோணுது. இப்ப போயிருக்கக்கூடிய அமெரிக்க பயணத்துல வரக்கூடிய முதலீடுகள் வந்து கெடுதலா யோசிக்கிறீங்களா இல்ல வரவேற்க வேண்டிய? முதலீடுக்கும் இதுவும் நான் சம்பந்தப்படுத்தவில்லை. புது புது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வரும் பொழுது அதற்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது. அந்த கேள்விக்கான பதில் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை பொதுவாக ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக இருக்கும். அது ஆயத்த ஆடையாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், காலனிகளாக இருக்கலாம், அல்லது ஆட்டோமொபைலாக இருக்கலாம். இந்த 3 மிகப்பெரிய மாறுதல்களை சந்தித்து விட்டது உண்மைதானே. EV டெக்னாலஜி வந்தாச்சு. ஆடையிலையும் காலனிலையும் புதுவிதமான காலனிகள், தோலற்ற காலனிகள் வந்தாச்சு. ஆமாம். அப்போது எமர்ஜிங் டெக்னாலஜிஸுக்கு நம்ம மாறுதல் கொண்டு வர வேண்டியது இருக்கு. நல்ல வேலை அதிலும் நாம் முதல்வராக இருக்கிறோம். EV டெக்னாலஜியை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓலா எலக்ட்ரிக் இங்கே தமிழகத்தில் இருக்குது. இப்போ கிட்டத்தில் வந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி உங்களுக்கு தூத்துக்குடியில் வரக்கூடிய 25,000 கோடி முதலீட்டில் வரக்கூடியது வின்ஃபாஸ்ட். அதுவும் ஒரு பெரிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி. மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அசம்பிளி அண்ட் எக்ஸ்போர்ட்டில் ஆப்பிள் ஃபோன் மொத்தமுமே தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறோம். ஆமாம்.
எத்தனையோ நிறுவனங்கள் இப்போ அண்மையில் நம்ம தொடங்கி வைத்த 20,000 பேர் இருக்கக்கூடிய தங்கும் விடுதி கூட ஃபாக்ஸ்ட்ரானுக்காக துவங்கி வைக்கப்பட்டது. அங்கே 40,000 பேர் வேலை செய்கிறாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹொசூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட 60,000 பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வருது. இதே நேரத்தில் டீசென்ட்ரலைஸ்டாகவும் வரணும். டீசென்ட்ரலைஸ்டு நான் சொல்கிறது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுமே உயர வேண்டும். சென்னையில் மட்டுமே இருக்கக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் சென்னையில் மட்டும் இருக்கக்கூடாது. அப்போது கோயம்புத்தூர்லேயும் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம், தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 70,000 கோடி இண்டஸ்ட்ரீஸை பார்க்கிறோம், மதுரை பக்கத்தில் பார்க்குறோம், கிருஷ்ணகிரி ஹொசூர் அந்த பெல்ட்டில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பார்க்கிறோம், ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் ஏற்கனவே இருக்கிறது. அப்போது பரவலாகவும் தொழிற்சாலைகள் வரணும், புது டெக்னாலஜிலையும் தொழிற்சாலைகள் வரணும், முதலீடுகளும் வரணும், வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கணும், ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டும் உருவாக்கணும், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டும் உருவாக்கணும், அன்ஸ்கில்டு லேபருக்கும் வேலை வேண்டும், செமிஸ்கில்டு லேபருக்கும் வேலை வேண்டும், ஸ்கில்டு லேபருக்கும் வேண்டும், மேனேஜரியல் லெவல் இன்ஜினியரிங் லெவலுக்கும் வேண்டும், மிக படித்த எம்பிஏ அல்லது எம்டெக் அல்லது டாக்டரேட் வாங்கினவர்களுக்கும் வேலை வேண்டும். எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு. இந்த சேலஞ்சில் எந்த விதத்தில் நமக்கு மார்க்கெட் உதவுதுன்னு பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களும் இப்போ அக்ரஸிவாக இருக்காங்க. ஆந்திராவை எடுத்துங்க, ஃபெமிலியர் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சந்திரபாபு நாயுடு இஸ் அ நோன் அக்ரஸிவ் புல்லர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், பிஸ்னஸ் மேனும் கூட அவர். கர்நாடகாவை எடுத்துங்க, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியலைஸ்டு பிளேஸ். தெலுங்கானாவை எடுத்துங்க, புது முதலமைச்சர் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க, குஜராத்தை எடுத்துக்கோங்க, எம்பியை எடுத்துக்கோங்க. எம்பியிலிருந்து சீஃப் மினிஸ்டரே கோயம்புத்தூருக்கு வந்து நிகழ்ச்சியை நடத்தி எங்கள் ஊருக்கு வாங்கன்னு இங்கிருந்து இழுக்கக்கூடிய அளவில் கண்கள் இதை நோக்கி இருக்கு. ஓகே, பார்வைகள் இதை நோக்கி இருக்கு. ஒரு டாட்டாவினுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அசாமில் துவங்கப்படுது. அப்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அக்ரஸிவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பல மத்திய அரசினுடைய ஸ்கீம்ஸும் நம்மளுடைய தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்காம போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண மாட்டேன்றோம். ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமை நம்ம தான் உபயோகப்படுத்தணும். டேங்க்ல தண்ணி இருக்கு, குழாயில் தண்ணி வரலன்னா குழாயை தான் நம்ம இது பண்ணணுமே தவிர, சரிப்படுத்தணுமே தவிர, பைப்லைனை தான் எங்கடா பிளாக் இருக்குன்னு பார்க்கணுமே தவிர டேங்கை குறை சொல்ல முடியும். அதுல பெரிய பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்ஸும் இருக்கு. அது சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா காம்ப்ரமைஸ் வேற சிக்கல்களை கொடுக்கும்ன்றதுனா காம்ப்ரமைஸ். உங்களுடைய கருத்துக்கும் எனது கருத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கலாம், அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் எதிரியாகி விடக்கூடாது. அது புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையில நம்ம மினிஸ்டருக்கு பிள்ளைகளுடைய படிப்பு முக்கியம்னு யோசிக்கிறாரு. உதாரணத்துக்கு இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்குல்ல, படிக்கணும், படிக்கிறதுக்கு காசு கொடுங்க, நீங்க கொடுக்க வேண்டிய உங்களோட பர்சன்டேஜை கொடுங்கன்னு கேட்கும்போது நான் கொண்டு வந்திருக்க திட்டத்துல கையெழுத்து போட்டால் உனக்கு இந்த நிதியை தர்றேன் அப்படின்னு அங்க இருந்து சொல்லும் போது குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தா. அதனால இந்த பணத்தை நான் வேற ஒரு ரூட் மூலமா எடுத்துக்கிறேன்ற நிலைமைக்கு தான் கவர்மெண்ட் தள்ளி போகுதே தவிர, அங்க ஆர்கியூ பண்றதுக்கு உண்டான சூழல் தானே நிலவிக்கிட்டே இருக்கு. அதாவது மில்டன் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளணும். மத்திய அரசு இந்திய நலனை சார்ந்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதில் சில பேர் டெவலப்டு ஸ்டேட் இருக்கும், சில பேர் அண்டர் டெவலப்டு ஸ்டேட் இருக்கும். எல்லாத்தையும் சீர்தூக்கி ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கீம் அப்ளிகபிள் டு ஆல் எடுக்க முடியும். அவங்களுக்கு 28 பேர்கிட்ட இருக்காங்க, 32 பேர் யூனியன்லாம் சேர்த்தா அவங்க அப்படி பார்க்கலாம். இருக்கிறது ஒன்றே ஒன்று, நம்மளுக்கு இங்கே இருக்கிறவங்க இதை மட்டும்தானே பார்க்க முடியும். அதான் சொல்கிறேன். ஸோ அப்போது இவர்களுக்கு சில ஸ்கீம் வந்து அதை கூட நம்ம முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நான் ஏன் பேக் அடிக்கணும், எனக்கு தேவையானதை கொடுங்க. ஆமாம், 6 அடியில் என்னுடைய பார்வை வேற, 12 அடியில் என்னுடைய பார்வை வேற. என்ன ஏன் நீங்க மறுபடியும் 6 அடியிலேயே வந்து பார்க்க சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவன் 4 அடியில இருக்கான், விஷனை கொடுங்க. பக்கத்துல இருக்கவன் 4 அடியில இருக்கான், நீ உன்னை குறைச்சிக்கோ, ரெண்டு பேரும் 5 கஞ்சாயிக்கலாம். நீங்க அவனை என்னுடைய ஹைட்டு கொண்டு வாங்க, ஆனா என்னையே குறைக்க சொல்றீங்க அப்படின்றது பேச்சுகள். சாதுரியமாக இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது மில்டன். போனவா ஒரு 3 நாட்களுக்கு முன்னால்
மத்திய அமைச்சரவை வந்து ஒரு 12 தொழிற்பேட்டைகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி முதலீட்டில் கொண்டு வரோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க அந்த 12 ஒன்றுமே தமிழகத்தில் இல்லை. சரி போட்டோம். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன என்றால், முதல் தொழிற்பேட்டை வைசாக் டு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் ஆந்திராவில் வருது. இரண்டாவது தொழிற்பேட்டை சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் ஆந்திராவில் வருது. அப்போது ஒரு தொழில் முனைபவனாக மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களில் நான் என்னை இணைச்சிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பெரிய முதலீடுகளாக இருக்கலாம். ஏன்னாக்க பிஎல்ஐ ஸ்கீம் அவங்கக்கிட்ட இருக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அவங்கக்கிட்ட இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னுடைய கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்குது, ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸேஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ லேண்ட் காஸ்ட்டும் சீப். அப்போது நான் வந்து அவங்கள ஒட்டி இருக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். புரிஞ்சுக்கிறேன். நம்ம இங்க நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் ஃபைட் வந்து என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் சிட்டி ஆந்திரால வந்த உடனே கும்மிடி பூண்டி அழிபட்டு தான் இல்லையா, எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் அந்த பக்கம் போச்சு. ஓகே, ஒரு எலக்ட்ரானிக் சிட்டியா பெங்களூர்ல வந்த உடனே ஹொசூர்ல இருந்து எவ்வளவு பேர் மைக்ரேட் ஆனாங்க. அப்போ வரக்கூடிய பெரும் நிறுவனங்கள் இந்த காரிடாரிலே ஆந்திராவுக்கு சென்று விடக்கூடியது அபாயத்தை பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையே அவங்கவுங்க மாநிலங்களுக்கு கூப்பிடுறதுக்கு உண்டான முயற்சிகளையும் எடுத்து சக்சஸ்ஃபுல்லாக. இது வந்து ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி வெளியில் தெரியாது. ஓகே, எப்படி மின்சாரம் பாயக்கூடிய கம்பி ஒரு ஸ்லீவுக்கு உள்ளே இருக்கோ அது நிறைய பேர் வெளியில் தெரியாது. வெறும் உயரத் தொட்டால் தான் ஷாக் அடிக்கும். அதை மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே எப்படி தொழில் வளம் பெருக போகிறதுன்ற கவலை இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே மாண்புமிகு முதல்வர் இதுவரை 3 ட்ரிப்பு, இப்போ 4வது ட்ரிப்பு போயிருக்கார். அதாவது துபாய் ஒன்றும் பெரிதான ஒரு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய இடம் இல்லை, இண்டஸ்ட்ரீஸ் இயங்கக்கூடிய இடம் இல்லை. அங்கே போனதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய தொழில் புரட்சி அங்கே நடந்துகிட்டு இருந்தது அவருக்கு பதவியேற்ற பொழுது. அதுல தமிழகத்தினுடைய ஸ்டாலும் இருந்தது, மற்ற மாநில முதல்வர்கள் அங்க போயிருந்தாங்க. ஓகே, அப்ப இவரும் போக வேண்டிய கட்டாயத்துல இவர் போயிட்டு வந்தார். இரண்டாவது ஜப்பானுக்கு போயிட்டு வந்தது, அதனால பலன் வந்ததா இல்லையா. இப்போ நம்ம மெட்ரோ போடுறோமே சென்னையில, அதனுடைய ஃபண்ட்ஸ் ஜப்பான்ல இருந்தானே வருது. ஜப்பான் நிறுவனங்கள் தமிழகத்துல வந்து கொரியாவை மாதிரி நம்மளும் ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுனையே செட் பண்ணலாமான்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோவுக்கு நம்மளுக்கு 10 பைசா தரல. எக்ஸாக்ட்லி, அது ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஜப்பானுடைய ஒரு உறவு பொறுப்பு இருக்கு. புரியுது. கொரியன் இன்னைக்கும் நம்ம தமிழகத்தில் சென்னைக்கு பக்கத்தில் குண்டைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா கொரியன்ஸ் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதே பார்க்குறோம். கொரியா ஷாப் இருக்கு, கொரியா உணவகம் இருக்கு, கொரியாவுனுடைய ட்ரேடிங் முதற்கொண்டு எல்லாமே நடக்கிறத. கொரியன் ஸ்கூல் கூட வந்தாச்சே இங்கே தமிழகத்தில். அதே மாதிரி ஜப்பானை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. மூன்றாவது ஸ்பெயினுக்கு போனார். ஸ்பெயினுக்கு போனதில் கம்பெனிகளில் பார்க்குறோம், இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ரோக்கான்ற ஒரு கம்பெனி தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிறது. பாரி வேரை வாங்கினாங்க, அவங்க இங்கேயும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரி இருக்குது. இன்டர்நேஷ்னல் கம்பெனி, 300 வருட கம்பெனி, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆண்டிற்கு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க. அப்போது ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்ணுறோம். ஓகே, வை டோன்ட் யூ கம் டு அஸ், இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன், இன்னும் உங்களுக்கு நிறைய பண்ணித்தரோமே, எங்ககிட்டயே இருங்களேன், ஏன் வேற மார்க்கெட்டை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நல்லுணர்வு புரிந்துணர்வுக்கு தான் போகிறது. ஓகே, இப்போ போயிருக்கிற அமெரிக்காவை எடுத்துக்குவோம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மில்டன் பார்க்குறேன். நானும் கடந்த 2-3 நாட்களாக எதுக்காக போகணும், ஏன் போகணும், அப்படி என்ன முதலீடு வந்துட போகுது, இது வரைக்கும் போயிட்டு வந்ததுல என்ன கொண்டு வந்தீங்க, யாரையாவது ஒரு மினிஸ்டர் அனுப்பி விட வேண்டியதானே, நீங்க ஏன் போனீங்க அந்த லெவல்ல. இதெல்லாம் தவறான பேச்சு. முதல்வர் வந்து ஒரு வெளிநாட்டிற்கு போகிறார் என்றால், அல்லது வெளி மாநிலத்திற்கே போகிறார் என்றால், அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர் வெளி நாட்டிற்கு போகிறார் என்றால், இவங்க போறாங்க வரச்சே சூட்கேஸ் மொத்தம் பணத்தை எடுத்துட்டு வர்றதில்லை. அவங்க வந்து எதுக்காக போவாங்க? இப்ப நான் அந்த வேற இண்டஸ்ட்ரியை பார்க்கணும்னா என்னென்ன தொழில்கள் வளர்ந்துக்கிட்டு வருது, எப்படி பண்ணுறாங்க அங்கே, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது,
அந்த மார்க்கெட்டை டிசைட் பண்றவங்களோட நேரடியாக உட்காந்து பேச முடியும். ஒரு என்ன தேவை அவங்களுக்கு எங்கிட்ட வரணும்னா, என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன பாலிசியில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரோம், நிறைய கற்றுக்குறோம். ஓகே, நாங்கள்லாம் வந்து தொழில் பண்ணும் பொழுது அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் எக்ஸிபிஷனில் போய் பார்த்துட்டு வருவோம். கேன்டன் ஃபேர்னு சைனாவில் இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம். ஜெர்மனியில் அதே மாதிரி ஹேனோவர் மெஸ்ஸேன்னு நடக்கும், போய் பார்த்துட்டு வருவோம். ஏன் பார்த்துட்டு வருவோம்னா, அந்த இடத்துல பல நாடுகளினுடைய பொருட்கள் வரும். என்ன விலை, என்ன டெக்னாலஜி, என்ன மேனுஃபேக்சரிங், எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கம்பெனியில், 600 பேரில் 600 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்களா, அல்லது 60 பேரில் 600 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்களா, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, எவ்வளோ வால்யூம் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது நான் சப்ளை பண்ண முடியுமா, இதோட மார்க்கெட் எந்த அளவில் இருக்குது, இதெல்லாம் புரிதலுக்காக போகிறது. ஓகே, ஒரு ஃபீல் குட்டுக்காக போகிறது. ஓகே, அவங்கள இப்போ பார்க்குறாருனாக்கா, இப்போ இவர் வந்து நேற்றுக்கே முதல் நாளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஒப்பந்தங்களை கிட்டத்தட்ட பண்ணதாக தகவல் வந்துட்டு, 8 கம்பெனியினுடைய பெயர்கள் வந்திருக்குனாக்க, இந்த கம்பெனியெல்லாம் ஒரு ஃபீல் குட் பார்க்குறோம், பேசுகிறோம், வாங்களேன், ஒய் டோன்ட் யூ இன்வெஸ்ட், ஏற்கனவே இருக்கீங்களே தமிழகத்தில், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்களேன், என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ஐ நோ ஹிம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டிக்காக போகிறோம். இது ஒரு தேவையானது தானே? கண்டிப்பாக தேவை, இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, இது வந்து 10 நாளில் பண்ண முடியாதா, எவ்வளோ பேர் போகிறாங்க, வேறு என்ன பண்ணுறாங்க அங்கே, இதெல்லாம் விட்டுருவோம். End of the day, Milton, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி. இப்போ நான் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறேன், எனக்கு வந்து ரா மெட்டீரியல் உள்ளே வருது, அதை வந்து தரம் பிரித்து நான் ப்ராசஸ் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அசம்பிளி பண்ணணும், குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என் ஃபேக்ட்ரி விட்டு வரும். இது கடைசியாக ஒரு கஸ்டமரை நோக்கி போகும். அந்த கஸ்டமர் திருப்தினா எனக்கு பணம் வரும், அந்த கஸ்டமர் திருப்தினா மேற்கொண்டு எனக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ என்னுடைய கடமையே வந்து அவங்கள திருப்திப்படுத்து. இப்போது முதலமைச்சராக இந்த இடத்துல நான் இருந்தேன்னா, மக்கள் தான் அது, மக்களை திருப்திப்படுத்தணும்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், கடன் சுமையிலிருந்து மீட்டெடுக்கணும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், வாழ்க்கை சுபிட்சமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அப்போ அவர்கள் என்னை நல்ல ஆட்சின்னு சொல்லுவாங்க. கரெக்டு, இது எல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். 630 புரிந்துணர்வு ஒப்பந்தம், 18 முதலீடுகளை ஈட்டிருக்கிறேன், நேற்றுக்கு 12 கையெழுத்து போட்டிருக்கேன், இவ்வளோ வரப்போகுது, 10 லட்சம் பேருக்கு வேலை, இதெல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸை பற்றி நம்ம பெருசு பண்ணக்கூடாது. ஓகே, சில நேரங்களில் மார்க்கெட்டிங் தேவைப்படும். ஓகே, தமிழகத்துக்கு இவங்க வராங்க, அவங்க வராங்க, இவங்கெல்லாம் வராங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நீ லேட் ஆகிட்டேன்னா உனக்கு அப்புறம் கிடைக்காம போயிடும், இடம் கிடைக்காம போயிடும், நல்ல லேண்டு கிடைக்காம போயிடும், பெஸ்ட் பீப்புள் கிடைக்காம போயிடுவாங்க, வா 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 சீக்கிரவா சீக்கிரவான்ற மாதிரி, இதெல்லாம் மார்க்கெட்டிங். இது இந்த விளம்பரங்கள் மூலமா வேறு சில நிறுவனங்கள் இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்க, இப்போ பிக்பாஸ் வராங்களா தமிழகத்துக்கு போறாங்களா, ஐயோ அப்ப நம்மளும் உடனடியா இந்தியா போகணுமே, நம்மளும் உடனே பேட்டரி மேனுபேக்சரிங் ஆரம்பிக்கணுமே, உடனே அமர் ராஜா என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே இதை பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம இங்கே இருக்கிறோமே, நம்மளும் தமிழகத்திலேயே ஒரு அவுட்லெட்டை ஓப்பன் பண்ணிடலாமே, இதெல்லாம் தேவைகள். ஓகே, அது அது ஒரு போட்டியை உருவாக்கும் போது அதனுடைய ரிசல்ட் நல்லா வரும். தேவைகள்ங்க, 80-100 ஆக்குவது, மார்க்கெட்டிங்கில் பேசுவது இன்றியமையாதது இன்றைய காலகட்டத்தில். ஓகே, ஆனால் கடைசியில் இன்னும் 2 வருட ஆட்சியில் மக்கள் காணப்போவது என்ன, ப்ராடக்ட் கையில் வந்ததா, ஓகே அது திருப்தியாக இருக்கா, ஓகே எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன முயற்சிகள் கையில் எடுக்கணும் சார்? அதுக்கு இனிமேல் தான் இதெல்லாம் இவங்க போட்டுட்ருக்கிறது வந்து முயற்சிகள். ஓகே, ஒவ்வொரு முயற்சியும் நல்லா இருந்ததுன்னா ஃபைனல் குவாலிட்டி கண்ட்ரோலில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு நல்ல எஃபர்ட்ஸில் தான் போயிட்டுருக்கோம், இங்கே ஜிம்மு பண்ணோம், குளோபல் இன்வெஸ்டர் மீட் பண்ணோம். ஆமாம், தனித்தனியாகவே அதிகாரிகளே போயிட்டு வந்தாங்க ஃபாரினுக்கு, தங்கம் தென்னரசும் போயிட்டு வந்தாங்க, இவங்க தனியாகவும் போயிட்டு வராங்க, அதிகாரிகள் மட்டத்தில் பேசுகிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் லெவலில் பேசுகிறாங்க, சீஃப் மினிஸ்டர் லெவல்லையும் பேசுகிறாங்க, அவங்களும் வராங்க போகிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க. எம்ஓயு இதெல்லாம் இருக்கட்டும், 8 முறையாக பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டெப்பு தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் வேணாலும் விளைவிக்கலாம், ஒன்றும் பெரிய யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது ஒன்று. 2வது, உக்காந்து பேசுவாங்க, எனக்கு என்ன வேணும், உங்கள்கிட்ட என்ன கிடைக்கும். 3வது, இடம் தேடுவது. 4வது, ஃபைனான்ஷியல் க்ளோஷர்.
ஐந்தாவது ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரி இன்ஸ்டலேஷன், ஆறாவது வேலைக்கு ஆட்களை எடுக்கிறது அவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுக்குறது, ஏழாவது ட்ரையல் ப்ரொடக்ஷன், எட்டாவது கமர்ஷியல் ஆப்ரேஷன். இந்த எட்டு வழிநிலைகளில் சில இது எம்ஓயு ஸ்டேஜில் இருக்கலாம், முதல் புள்ளின்னு சொல்லுவோம், சில இது பாதியிலேயே அழிஞ்சு போயிடும், அஞ்சாவதுல நிப்பாட்டிட்டே கூட போகலாம். சில பேருக்கு ஃபைனான்சியல் க்ளோஷர் பண்ண முடியாமல் இருக்கும், சில பேருக்கு வேறு மார்க்கெட்டில் அடி வாங்கியிருக்கலாம். இலான் மஸ்க் வர்றதா இருந்தார், பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு வரதா இருந்தார், கடைசி நேரத்தில் அவரால் வர முடியல. ஏன், மார்க்கெட் அங்கே கொலாப்ஸ் ஆகிறத பார்த்தாங்க, இந்த நேரத்தில் நம்ம போய் இதை கை வைக்கணுமான்னு பார்ப்பாங்க. ஓகே, சில நேரங்களில் மார்க்கெட் நல்ல பூமிங்கில் இருக்கும். இப்போ கிட்டத்தில் வந்தார், லியூ வந்தார், ஃபாக்ஸ்கானுடைய சேர்மன் வந்தார், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லா மாநிலத்துக்கும் கிட்டத்தட்ட போயிட்டு எல்லா மாநில தலைவர்களையும் பார்த்தாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பிரைம் மினிஸ்டரையும் பார்த்தாரு, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதை பற்றி பேச்சுகள் பார்க்குறோம். ஏன்னா பூமிங் மார்க்கெட்டில் இருக்கார், காற்று அவரை மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அப்போ அவர் வந்து எக்ஸ்பான்ஷன்லாம் அவரை நம்ம திருப்திப்படுத்துகிறோம், நம்ம தொழில்துறை அமைச்சரே போய் இல்லை இவரே போய் ஏர்போர்ட்லேருந்து அவரை ரிசீவ் பண்ணி காரில் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல. கரெக்ட். இப்போ மில்டன் ஒரு பத்து பேரை பார்க்குறாரு, பத்து வீட்டுக்கு போகிறாரு, பத்து பேரை பார்க்குறாரு, என்ன பார்க்க வரும் பொழுது நான் எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குறேன் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வந்து நான் உங்களை கூப்பிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஆமாம், ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களையே, சந்தோஷமான நிகழ்வுகள் தானே, ஐ ஃபீல் ஹாப்பி தானே. இதெல்லாம் பண்ணுறோம், இதனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து தவறோ அல்லது குற்றமோ அல்லது செயலுக்கு தீர்வையோ காணக்கூடாது. ஓகே, இன்னும் அவசியமற்றது அது, இதெல்லாம் ஸ்டெப்ஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகே, இன்னும் ஒரு ஒரு வருடத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்பு வந்திருக்குன்றது தெரிஞ்சிடும். ஓகே, அத்தனை வேலை வாய்ப்பில் எவ்வளவு தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியணும். ஓகே, அதான் நீங்கள் சொன்ன அந்த ஜப்பான் உதாரணம், உயர்ந்த தொழிலாளர்கள் வர போகிறாங்களா, தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறீங்களா, முக்கியம் தானே. கரெக்ட் தான். அடுத்தது அது, அதுக்கப்புறம் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது தான் வரி வீடு நமக்கு எவ்வளோ வருது. ஸோ அடுத்த இரண்டு ஆண்டு முடிவில் எலெக்ஷன் டயத்தில் ஃப்ளாஷ் ஆகும், தமிழகத்தின் கடன் 5 லட்சம் கோடியாக இருந்தது 9 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறதா அல்லது 6 மாறி இருக்கிறதா, தமிழகத்திலே வேலை செய்பவர்களினுடைய வேலைக்கு 24% உயர்த்தி இருக்கிறோமா, தமிழகத்திலே பெண்களினுடைய வேலை வாய்ப்புகளை 46% உயர்த்தி இருக்கிறோமா, தமிழகத்தினுடைய வரி எடுப்பது, மாதம் வரி கலெக்ட் பண்ணுவது, ஜிஎஸ்டியினுடைய கலெக்ஷனு எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, மற்ற மாநிலங்களோட நம்ம எப்படி இருக்கிறோம், எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கிறோம், தொழிற்சாலைகளை பரவலாக்கி இருக்கிறோம், இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கலைனாலும் எதிர் அணியினர் பேசுவாங்க, கேள்விகளை கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு 5 கொடுத்தோமே, இங்கே போனீங்க, அங்கே போனீங்க, அப்படி போனீங்க, இப்படி வரும்னு சொன்னீங்க, எங்கே வந்திருக்கு, ஒன்றும் வரலையே அல்லது வந்திருக்கு, உண்மை இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, இவர்களே மறுபடியும் வரட்டும்ன்றத மக்கள் முடிவு பண்ணுற நேரம் அது. ரைட், என்ன பண்ணுறது, ரொம்ப ஹார்ட் டைம், எல்லாருக்குமே ஹார்ட் டைம். தமிழகத்திலே தொழிற்சாலை நடத்துபவர்களை கேட்டால் அவர்களால் ஒரு சிறு விலையேற்றத்தை கூட தாங்க முடியவில்லை. மின்கட்டண உயர்வுன்றது வெளி பார்வைக்கு இன்னும் ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் தானே அவங்களுடைய மொத்த செலவில்ன்னு தோணும், ஆனால் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் ஒரு மைல் இறக வைத்தால் கூட தராசி இறங்குவதை போல கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அரசு முடிந்த அளவு விலையேற்றத்தை எங்கெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டதை பார்க்குறோம். ஒரு புறம் அத்தியாவசியமான மின்துறை கடுமையான நஷ்டத்தில் இயங்கிட்டுருக்கு, இன்னொரு புறம் அத்தியாவசியமான போக்குவரத்து துறை கடுமையான நஷ்டத்தில் இயங்கிட்டுருக்கு. அவர் வந்து பிடிஆர் வெள்ளையறிக்கையை சமர்ப்பிக்கும் போதே இது ரெண்டையும் குறிப்பிட்டு தான் சொன்னோம், நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. ஆமாம், 10 வருஷமாகவே இப்படி தான் இருந்திருக்கு. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது இது ரெண்டுமே மோசம் என்று சொன்னவர்கள் இவர்கள் ஆட்சி முடியும் பொழுது அதே மோசத்தில் இருக்கிறார்களா, மிக மோசத்தில் விட்டிருக்கிறார்களா, அல்லது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்றது
தெரிந்துவிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ஸ். ரைட். அதனால இந்த முயற்சி பாராட்டக்கூடியது. இந்த முயற்சி தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கடைசியில் மக்கள் எதிர்பார்ப்பது ரிசல்ட். அது எப்படி அப்படிங்கிறத, ரிசல்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஆக்ஷன். ஒரு நல்ல உரையாடல், பல்வேறு விஷயங்களை மிக தெளிவாக மக்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். நன்றி.